பேரலை நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கு 39 தொகுதி மோடி பக்கம் தான் வரும் அப்படின்னும், மோடியை 3வது முறையாக பிரதமராகிறது தான் வரப்போகிற தேர்தலே நடக்குது அப்படின்னும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். பாஜக வந்து 39 தொகுதியில் எம்பியில் வந்து 2024 ஜெயிக்கும், ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. 2024 இந்தியாவை விட்டு அவங்க வெளியேற போகிறாங்க. ஒருபொழுது தமிழகத்தில் ஜெயிக்கவே வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், அவர் ஒரு அரசியல் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை 39 தொகுதியும் ஜெயிச்சிருவான்னு சொல்றாரா? புரட்டாசி மாசம் 3வது சனிக்கு மூடுவான். அந்த 3வது சனியில 3 ராமம் கூட போட்டு போவார். அவர் 39 வர மாட்டாரு, 3 ராமம் தான் போட்டு போவார். ஒரு தொகுதியாச்சும் கிடைக்குமான்றது அது டெபாசிட்ல அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. பட் ஜெயிச்சா அவரோட லக்கு, தோத்தா நம்மளோட லக்குன்னு நினைச்சுக்க வேண்டியது. ஜெயிக்காத ஜெயிக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. தோராயமா கன்னியாகுமரி வரம் ஒன்று, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அம்மா இருக்கும் போதே 40 தொகுதியில் 39 தொகுதி அம்மா அடிச்சாங்க. ஒரு தொகுதி அந்த ஒரு தொகுதி தான் விட்டாங்க, அதனால அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதி வரலாம். மற்றபடியெல்லாம் எம்பி எலெக்ஷன்ல வந்து வாய்ப்பே கிடையாது சொல்லுவாங்க. 1000 சொல்லுவாங்க. அவர் போலீஸுக்காரு, ஐபிஎஸ் அவர், அதெல்லாம் வந்து அவர் கெத்தா சொல்றாரு. ஒன்றும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பெல்லாம் கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாதுங்க. சொல்லுவாங்க, நீ உட்காந்து சொல்லுவேன், எவ்வளோ சொல்லுவேன். நான் கூட நாளைக்கு எலெக்ஷன் வச்சா நான் தான் என் ஏரியாவில் கவுன்சிலும் சொல்லுவேன். ஒரு செகண்ட் முன்னே போனால் நான் தான் சிஎம்னு கூட நாங்கள் தான் சொல்லுவேன். 1000 சொல்லுவான், எலும்புல நாங்கள் என்னன்னோ பேசுவோம். அதெல்லாம் நம்புவியா நீ? எப்படி தெரியும் அவருக்கு 39 தொகுதி பேருன்னு? மக்கள் ஓட்டு போட தான் செய்வாங்க. அவங்க சொல்கிறத மிஷின் கேட்கணும். அவங்க சொல்கிற மாதிரி மிஷின் கேட்டால் 39 இல்லை, இதுக்கு மேலே வரக்கூட. மக்களவை தொகுதி இல்லாமல் 240 தொகுதி எம்எல்ஏ தொகுதி எலெக்ஷன் நடத்துவாங்க இல்லையா, அதுக்கு சேர்த்து வருவாங்க அவங்களே. ஆனால் மிஷின் கேட்கணும், நீங்கள் சொல்கிறதில்ல மிஷின் கேட்காது. அதனால் பேசுகிறான், வர சிக்கல்லாம் தெளிவாக இருக்காங்க எல்லாமே. யார் எப்படி பேசுகிறா போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது. கீழ்த்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுது. மேல்தர மக்களுக்கு வந்து அதை பற்றி மோடி செய்கிறது எல்லாமே ஓவர் கரெக்டு. அவங்க செய்கிறது எல்லாமே வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு வரலாம் இருக்கிற மக்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கஷ்டம். சரி, அதான் தொகுதி நினைக்கிறீங்க? அது வந்து சொல்ல போனால் சீப்பாக இருக்கும். ஆனால் அது தேவையில்ல, தமிழ்நாடு தவறுனா கூட வராது, சான்ஸே கிடையாது. ஆனால் 39 தொகுதி அப்படி சொல்லிட்டு தெரியலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மோடிக்கு சான்ஸ் மறதுன்னா வராது. ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்ல வேலை பார்த்துக்கிறாரு, கெடுதல் படிக்கிறாங்க. அப்புறம் எப்படி வருவார்? தமிழ் அழிக்க பார்க்குறாரு. இதெல்லாம் புராண கதை நிறையா பேசலாம், என் டயம் இல்லை. இப்படி சொல்லலாம், ஜெயிச்சா நல்லா இருக்கும். நம்ம தான் இங்கே தான் எதுவுமே, எப்போ பார்த்தாலும் ரெண்டே கட்சி தானே நமக்கு தெரியும். நம்ம எங்கே 3வது சாய்ஸ் போகிறோம்? போய் கொடுத்து பார்த்தா தானே எதுவுமே தெரியும். அவர் வீட்டால் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி பேசுகிறாரு, சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அது சாத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே டெல்லியில் எல்லாமே எதிர்கட்சி எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டாங்க, எல்லாமே அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இப்போ பப்ளிக் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? வாய்ப்பு என்ன, 39 தொகுதியெல்லாம் வரது வாய்ப்பே இல்லை. மோடி ஒன்றும் பண்ணுறது சரியில்லையா? எல்லாமே ஏதாவது மேலே பண்ணியிருக்காரு. சட்டத்தை மாற்றி என்னென்ன பண்ணுறாரு, மக்களுக்கு பிடிக்கல. அவரை மாற்றி கொடுக்குறா? தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லையம்மா, அவ்வளோ. தமிழ்நாட்டில் வந்து 10 சீட்டும் ஜாஸ்தியாக உங்களுக்கு தான் வரப்போகிற தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னங்க காமெடிலாம் பண்ணுக்கிறீங்க? அவன் அடுத்த எலெக்ஷன் எப்போடா காத்துன்னு கிடக்குறாங்க மக்கள், ரொம்ப கொந்தளிச்சு போய்க்கிறாங்க. ஏங்க பிஜேபிக்கு டிஎம் கிடையாதுங்க, ஏடிஎம்கே டிஎம்கே இதுதாங்க போட்டி. பிஜேபி லிஸ்ட்லேயே இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அவர் என்னவோ நினச்சிருக்கலாம், பாஜக தான் நம்ம இது பண்ணிடலாம், ரெண்டு திராவிட கட்சியும் ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். திராவிட கட்சியெலாம் ஒழிக்கவே முடியாது. அது அவர் தேசிய கட்சினா இப்போ தான் தேசிய கட்சி. பாஜக வந்து வேற எங்க வேணாலும் வரலாம், அங்கே தமிழ்நாட்டில் போட கூடாது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு அதிமுக திமுக தான். பாஜக வந்து அதிமுக மேலே வந்து ஒரு சவாரி செஞ்சிச்சு, அது இப்போ அவங்க இறக்கி விட்டாங்க. அது ஓரந்த இல்லையாச்சு, அது ஒரு குப்பை கிடங்கு. அந்த குப்பையிலேயே எங்கே போடணுமோ அங்கே போட்டாச்சு. அது வேலைக்கே ஆகாது. நிமிடம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பொழுது கால் உண்ண முடியாது. அதிமுகவுக்கு திமுக தான் போட்டி, பாரதிய ஜனதா யாருனே தெரியாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதான்றது அவங்களா பேசிக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே நல்ல ஒரு மனிதனாக ஒரு தன்மனாக இருந்தாங்கன்னா பாரதிய ஜனதா உள்ளே விட மாட்டாங்க. பாரதிய ஜனதா பண்ணுறது எல்லாமே சர்வதிகார ஆட்சி. அதாவது அவர் பின்விளைகளை எடுத்து எல்லாம் பார்த்தோம்னா ஹிட்லர் இந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு வராரு. மனசாட்சி எப்படி நடந்தா மோடி பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இல்லைங்க, அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் அவங்களுக்கு அவங்க அதில் தான் பார்வைக்குது. அதான் அந்த காலிலேருந்து இப்போ ஜோகம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான். பாஜக வந்து 3rd பர்சன் தேர்ட் தான். மோடி வந்து 3வது பிரதமர் ஆவார். அதுதான் மோடியெலாம் இனிமேல் வந்து கனவு கூட காண முடியாது. ஆமாம், அவர் தூக்கத்தில் கூட இனிமேல் கனவு காண முடியாது. அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு இங்கே படமே ஓடாது. அவர் அவ்வளோதான்,
அதிகமா இருக்கு, வர்றது கஷ்டம். வெளியே சொல்ல மாட்டாங்க, ஓட்டு போடும்போது நீங்களே புரிஞ்சுங்க.